இந்த இடம் தான் நாங்க நிறைய நாள் இந்த திண்ணையில தான் வந்து உட்காருவோம். எங்க தாத்தாவோட வீட்டுக்கு போறோம். அப்பா வாழ்ந்த வீடு. நாங்க கல்யாணம் ஆகி எங்களுக்கு பெட்ரூம் இருந்தா. இங்க வந்து பாருங்க, எட்டு கிட்ட தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ரூமோட சைஸ். இங்க இருக்க வீடு எல்லாத்துலயுமே வெளியே ஒரு கிச்சன் இருக்கும். என்ன வேட்டி மடிப்புலாம் கட்டிருக்கீங்க? சித்தப்பாவோட ரப்பர் மரத்தை வெட்டிட்டான் இவர். என்ன ஆமா வாமான்ட்டு இவ்வளவுதான் ஹால். இப்பெல்லாம் நம்ம மாடல்ல எவ்வளவு பெரிய பெரிய ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். என்னடி ரூம் பத்துக்கு பத்து கூட இருக்காது. நிறைய கஷ்டங்கள் தாண்டி மூணு பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா வெளியே வந்திருக்காங்க. இந்த வீட்டுல டாடி உங்களைதான் கேக்குறான். இப்படி இடிஞ்சு போன மாதிரி வச்சிருக்கீங்க. இங்க வந்து காரு அதெல்லாம் வர முடியாது. ஒன்லி பைக் மட்டும்தான். என் சித்தப்பா மட்டும்தான் இந்த பாத்வேல பைக் ஓட்டிட்டு வருவாங்க. இது ஆக்சுவலா இதாவது சிமெண்ட் ரோட்லாம் போட்டிருக்காங்கல்ல, பட் நம்ம போற பாதை இப்ப அது கூட இருக்காது. இங்க பாருங்க, இந்த சின்ன பாத்வேல தான் என்னோட தாத்தாவோட வீட்டுக்கு போகணும். என்னையா வந்துக்குது? இப்ப உள்ள போலாம் தாத்தாவோட வீட்டுக்கு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வெள்ள சண்டைக்கு வாடா, நீ வெள்ள சண்டைக்கு வாடா, வந்து பாடுறா. என் காடியெல்லாம் வரான். இந்த வழியிலதான் அத்தனை வருஷம் வந்து இருந்தது. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு கட்டிக்கிட்டு? அம்மா வாங்கம்மா, விஜயம்மா இங்க வாங்கம்மா. இந்த ஒத்தையடி பாதையில தான் அம்மாவை கூட்டு வந்தாங்க. இந்த ஒத்தையடி பாதை இந்த சின்ன வழியில தான் வந்தீங்க நீங்க. மலை பக்கல அன்னைக்கு பயங்கர மழை. கல்யாணம் அன்னைக்கு தாத்தா கொடை எடுத்துட்டு போட உங்க அப்பா என்ன விட்டுட்டு முன்ன நடந்து போயிட்டாங்க. நீங்க அனிபி எல்லாம் இருக்கேமி, கொடிச்சிடாதா? இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாதா. இது வந்து அவங்க இது பிசினஸ் பண்ணுவாங்க இங்க கொண்டு வந்து வச்சுட்டு. ஓ, இது நம்ம இடம் இல்ல, இது வேற தாத்தா இடம் இல்ல. தாத்தா இடம் கிடையாது இது. இது தாண்டிதான் ஆனா நாங்க போனோம். இதுல இருக்கக்கூடிய தேனியை வந்து எறும்பு சாப்பிட விடாது. ஓ, அதுக்காக சுத்தி எறும்பு பொடி கொட்டிருக்காங்க. ஆமா. ஓ, மக்களை எப்படி இருக்கு பாரு தாத்தா வீட்டுக்கு போற வழி. இது ஆக்சுவலா மெயின்டைன் பண்ணல. ஆக்சுவலா அந்த சைடு வழி எல்லாமே ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க தாத்தா. இப்ப எல்லாம் பாலடைஞ்சு போயிடு, எல்லாமே போயிடுச்சு. பாத்து போமா காலு. டாடி இங்க ஸ்னேக் எதுவும் இருக்காது? ஒண்ணு இருக்காது. பாட்டி பெருக்கி சுத்தமா போட்டு வச்சிருப்பாங்க. இது இந்த இடம் தான் நாங்கள் நிறைய நாள் இந்த திண்ணையில தான் வந்து உட்காருவோம். இங்கே உட்காந்து தான் அவ்வளோ பேச்சுக்கள் இருக்கும். ஆமாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டேபிள் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாகவே சேர்ஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் சுற்றி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பக்கத்துலலாம் வந்து முன்னாடி ஃபுல் ஓப்பன் ஒரே லேண்டாக இருந்தது, இப்போல்லாம் செப்பரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, எந்த ஒரு சரௌண்டிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ, பிரியாணி இலை. அதுதான் இங்கே இருக்கு. இல்லை இங்கே பாருங்க மக்களே, பிரியாணி இலை. ஆக்சுவலாக இந்த சில்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து செம்ம காரமாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்ப கிணறு. தண்ணி இருக்கா பாரு, தண்ணி இருக்கா பாரு, பார்த்து பாருங்க, உள்ள பாருங்க, தண்ணி மேல வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா.
என்னதான் தண்ணி எடுக்கிறது கொடுவாங்க. நானே அண்ணாலாம் சேர்ந்துதான் பிடிச்சி இழுத்து கேன் வச்சு கட்டியிருக்கோம். அதை போட்டு நாங்கள் தண்ணி எடுப்போம். நல்லா செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த டைம்லாம். அண்ட் இன்னுமே மீ எனக்கு ஒரு ஸ்பெஷலான மெமரி இருக்குமே இந்த இடத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்ணன் டால்வின் அண்ணெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு சின்ன டென்ட் ஒன்று போட்டோம். முன்னாடியே சின்ன வயசில் நாங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் போட்டு கீழே வந்து ஒரு கண்ணாடி டோர்லாம் வச்சு மேலே உட்காந்து அந்த கண்ணாடி டோர் உடஞ்சி இந்த மாதிரி பல சம்பவங்கள் சேட்டைகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன நீங்க எப்ப மேடம் இங்க வந்தீங்க? தாத்தா பாக்க வந்தா. தாத்தா அப்ப பாக்க வரும்போது நீட்டா தான் இருந்ததுல. அதுக்கு அப்புறம் தான் தாத்தா இப்ப சித்தப்பா வீடு கட்டி தனியா போனாங்க. பெரிய சித்தப்பா தனியா இருக்காங்க. நம்ம சென்னையில இருக்கோம். அதான் பராமரிப்பு இல்லாம அப்படி இருக்கு. இத இனி பராமரிக்கணும். பேர பிள்ளைகள் வந்து பேர பிள்ளைகள் பராமரிக்கலாம். பைக் கூட எடுத்துட்டு வர முடியாது உள்ள. ஒரு மாசம் தான் வீடு எல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு போறோம். அதாவது பார்த்தா பழசோட அதிகமாகிடும். அதிகமா இதா இருக்கும். ஓ, சோ அதனால இங்க வந்து மெயின்டெய்ன் பண்ண முடியல. நான் அவ்வளவு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இங்க யாரா இருந்தாதான் மெயின்டெய்ன் பண்ண முடியும். இப்போ இதுதான் கருவேப்பிலை செடி. அது மெயினான ட்ரீயை காணும் போல இது பிரான்ச்சஸ் தான் வளர்ந்துருக்கு. அண்ட் இங்கே பாருங்க, இது வந்து துணி துவைக்கிறது கல். அண்ட் அப்பவே பாருங்க, அந்த துணி துவைக்கிற கல் பண்ணும் போதே இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க சோப்பு வைக்கிறது. ஆமா, சோப்பு வைக்க மழை வச்சிருக்கேன் இதுல. நீங்க இந்த இதுல ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ள போறேன், என்னோட தாத்தா வீட்டுக்குள்ள. நீங்க பாருங்க, இங்க நீங்க நேம் போர்டு பாக்கலாம். முன்னாடி அந்த காலத்திலேயே பண்ண ஒரு நேம் போர்டு. இப்ப இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வுட்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. மிஸ்டர் வி ஞானதாஸ் என் தாத்தா அண்ட் சன்ஸ் பார்மசிக்கல் ஒர்க். என்ன சித்த பாப்பா தாத்தா வந்து பண்ணிட்டு இருந்த பிசினஸ் வந்து பன்னீர். அந்த இதெல்லாமே அந்த இதெல்லாம் பன்னீர் மட்டும் தானே, வேற என்ன நிறைய பண்ணாங்க. நிறைய அந்த கெமிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்களாம். சோ அதனாலதான் பார்மசிக்கல் ஒர்க்னு போட்டிருக்காங்க. ரோஸ் நிவாஸ் குளுத்துறை. சோ அந்த மாதிரி நேம் போர்டு வந்து என் தாத்தா வச்சது அப்படியே இருக்கு. நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். இது அப்பவே அவங்க வச்ச வசனம் அப்படியே இருக்குது. என் இயேசுவின் ரத்தம் செய்யும். இங்கதான் டிவி இருக்கும். ஃபேன்லாம் ஓடுது இன்னும். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன்ல தான் இருக்கும். மேலே ரூஃப் எல்லாமே. டேடியோட கல்யாணத்தப்போ வந்து வாங்கின ஒரு கண்ணாடி. இது அப்படியே இருக்கு பாருங்க. அண்ட் வேற எதுவும் பண்ணல போல. வீட்டில் வந்து இங்கேருந்து டிவியை மட்டும் தான் காணும். மற்றபடி ஹால் ஏரியா வந்து அப்படியே தான் இருக்கு. இவ்வளோதான் ஹால். இப்போலாம் நம்ம மாடலில் எவ்வளோ பெரிய பெரிய ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இங்கே எங்களோட தாத்தா வீட்டில் இதுதான் ஹாலு. பழைய காலத்து வீட்டில் உங்களுக்கு தெரியல இப்படி தான் இருக்கும். சரி, யார் போட்டோ டெடி? அம்மாவுடைய. ஓ, என் பாட்டியோட அப்பா. என் பாட்டியோட அப்பாவோட போட்டோ போத் ஆன். நீங்க பாருங்க கீழே வந்து 1895. அவங்க இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1981 இறந்துருக்காங்க தாத்தா. தேவன் ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்டூடியோஸ் நேமும் இருக்கு. என்ன சித்தப்பா இங்கே ஓடிட்டு இருக்கு? சித்தப்பாவோடது. ஓ, இன்னும் ஒர்க்கிங் தான் எல்லாம். ஆமா, கரண்ட் இன்னும் பாருங்க. நீங்க பாருங்க இதுக்காக தான் இப்படி வருவோம். ஓ, அப்படியா? அண்ட் இங்க பாருங்க பழைய கிளாக்கு. இதெல்லாம் டெமாலிஷ் ஆன கன்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு. நீங்க பாக்கலாம். மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து தாத்தா பாட்டி போட்டோ எல்லாம் இருந்தது. இப்போ அந்த போட்டோ எல்லாம் எங்க எடுத்துட்டீங்களா? பாட்டியோடதா? ஆஹா ஆஹா ஆஹா, செயின் கிடைச்சிருக்கு. பழைய நோக்கியா பேட்டரி.
அண்ட் ஒரு மோதிரம் இருக்கு. அடி பெட்டிலலாம் ஒன்றும் இருக்காது, பயமா இருக்கு அடி இங்கே கை வைக்கிறதுக்கு. என் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, இது வந்து ரம்பம் ரெடி. என் உட் ஒர்க்கிங்காக எனக்கு என் தாத்தா வச்சிருக்காங்க ரெடி. இது மட்டும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வீட்டில இருந்து. இதை வந்து சூப்பராக நம்ம வந்து கிளீன் பண்ணி நம்மளோட ஒர்க் ஷாப்ல வந்து மாட்டணும். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா எங்க வீட்டோட கிச்சன் ஏரியாக்குள்ள போறோம். இங்கே பாருங்க, பாட்டி யூஸ் பண்ண இதெல்லாம் அப்படியே தான் இருக்குல்ல, சூப்பர். நீங்க அடுப்பு இருக்கு பாருங்க, இது வந்து விறகடுப்பு. வெளியே ஒரு பைப் இருக்குல்ல, இதுல வந்து புகையே வராதான். வீட்டுல நம்ம அந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்றதுக்காக முன்னாடியே ரெடி பண்ணது இதெல்லாம். ஐயா என்னய்யா லைட் உடஞ்சிருக்குல்ல, இது வந்து முன்னாடி யூஸ் பண்ண உரல். இங்க பாருங்களேன், முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இந்த மாதிரி தான். இது வந்து மண்ணு தானே அடி? ஆமா, மண்ணிலேயே பண்ணிட்டு மேல இது என்ன சிமெண்ட் வச்சு பூசி இருக்காங்க. ஓ, உள்ள ஃபுல்லா மண்ணு, மேல வந்து சிமெண்ட். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குதுல்ல. ஓகே, இங்க மேல பாக்கலாம். நீங்க பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸா யூஸ் பண்ணிருப்பாங்க முன்னாடி. இப்ப என்ன இருக்குன்னு தெரியல, ஆனாலும் நான் மேல போல. இப்ப நான் வெளியே கூட்டு போறேன் என் தாத்தா வீட்டோட பின்னாடி. இங்க இருக்க வீடு எல்லாத்துலயுமே வெளியே ஒரு கிச்சன் இருக்கும். இது வந்து ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இங்கேதான் நாங்கள் வந்து சுடு தண்ணி வைக்கிறது, ரைஸ் வடிக்கிறதுலாம் என் தாத்தா இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சித்தப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரெஸ்ட் ரூம். அண்ட் இங்கே முன்னாடி வந்து இங்கே இருந்தது, பழைய ரெஸ்ட் ரூம்லாம் இந்த இடத்துல இருந்தது. அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போ புதுசாக இங்கே கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பாத்திரம் தேய்க்கிற மேடல்ல இது பாத்திரங்கள், பாத்திரம் துணி இதெல்லாம் தோய்க்கினால இந்த கல் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இங்கே வந்து விறகு அடிக்க வைப்பாங்க முன்னாடி. இந்த இடத்துல ஒரு பெரிய உட் பிளாக். எவ்வளோ பெரிய புளிய மரம் இருக்கு பாருங்க, தாத்தா வீட்டு புளிய மரம். கீழே ஃபுல்லாக அந்த புளியங்காய் தான் இருக்குல்ல. ஸோ என் தாத்தாவோட பின்னாடி கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, என் சின்ன சித்தப்பாவோட வீடு. முன்னாடி சின்ன சித்தப்பா இங்கே தான் இருந்தாங்க. இந்த வீடு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா மேலே அந்த ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து சின்னதாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால சித்தப்பா வந்து இப்போ அடுத்து வந்து பெரிய வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ஏரியாவில் அந்த சைடில் போயிருப்பீங்க. அதுதான் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அண்ணனோட சேனலில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் காட்ட போகிறேன். இங்கே பாருங்க எப்படி வலை பிடிச்சிருக்கு பாருங்க. மல்லிகை சாமானாக இருக்கட்டும், மற்ற திங்ஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும். முன்னாடி முன்னாடி ரூம் இப்போது 10x10 கூட இருக்காது ரெடி. இது என்ன சைஸ், 8 கேட்டால் 6 காரா? அவ்வளோ சின்ன சின்ன ரூம்ஸ் தான் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் காட்ட போறேன் இங்க பாருங்க. என் தாத்தா யூஸ் பண்ண கோடாலி. நிறைய பொருட்கள் வந்து இருந்தது தாத்தாவோட வீட்டுல. அதை கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணும் போது ஒன்னொன்னா எடுத்து மாத்திட்டு இருந்தாங்க. பட் மத்தபடி பழைய பொருட்கள் நிறைய இருந்தது. நிறைய கஷ்டங்கள் தாண்டி ஒரு மூணு பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா வெளியே வந்திருக்காங்க. நாங்களும் அதுல ஒரு பங்கு இருக்கு. அந்த டைம்ல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, குடும்பமா இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஒன்னா இருப்போம். அந்த டைம்ல இங்க ஒரு மழை பெய்யும். ஏன்னா இங்க ஊர்ல எப்பவுமே மழை பெய்யும். அந்த டைம் மழை பெய்யும் போது சுத்தி அடிக்கும் பாருங்க ரவுண்டு. பட் நாங்க உள்ள உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பாட்டி வந்து சுட சுட கிழங்கோ ஏதோ ஒண்ணு வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது நிறைய பேர் சொந்தங்கள் எல்லாம் வருவாங்க இங்க உட்காந்து பேசிட்டு இங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு. மிக்சர் இந்த வீட்டுல எங்க தாத்தா வீட்டுல மிக்சர் எப்பவுமே இருக்கும். பெரிய பாக்கெட் மிக்சர் வாங்கிருப்பாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் மிக்சர், பிளாக் காஃபி இல்ல பிளாக் டீ. ஆமா, பால் இருந்தா பால் டீ. இந்த மாதிரி எல்லாம் காஃபி இருக்கும். காஃபி தான் அப்ப இருக்கும் மெயினா. பால் எப்பவும் கிடைக்காது, ஏன்னா கடைக்கு தூரமா போகணும். அப்ப எப்பவுமே காஃபி இல்லைனா டீ இங்க இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாட்டி. உண்மையிலே இப்ப வந்தா எனக்கு பாட்டி தாத்தா ஞாபகம் தான் வருது. மறக்க முடியாது. பெரிய சித்தப்பா வந்தாச்சு. சித்தப்பா வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். குடும்ப வீடு அவங்க. சித்தப்பா உள்ள சுத்தி பார்த்து நிறைய பொருட்கள் எடுத்திருக்கேன். நினைவுகள் சொல்லுங்க. எனக்கு எனக்கு கனகராஜ் பி பால்ராஜ் அண்ட் ஊதுபத்தி கரிமசால் மாவு
எறும்பு பிடி சென்ட் நீலம் எலி வசம் எறும்பு பிடி எல்லாமே பண்ணாங்க டேடி எலி எலி வசம்லாம் பண்ணிருக்கீங்களா ஆமா ஆமா பண்ணுவாங்க நல்ல வருமானம் டேடி அதுல வருமானம் பண்ணாலும் அப்பா தர்மம் பண்ணதுக்கு அவருக்கு சரியா இருக்கும் தர்ம பிரபு என் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அவங்க யாருக்கா ஒருத்தங்க கேட்டா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா நான் வந்த பிறகு பாத்துருக்கேன் பிசினஸ் பண்றதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க தாத்தா அன்னைக்கு 500 வருமானம் வச்சுக்கோ அந்த நாள்ல 500 இன்னைக்கு 50,000 100,000 ஒரு நாளைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இருப்பாங்க வழியில யாராவது என்னதான் உதவிக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா கொடுத்துட்டு மீதி எங்க மாமா கொண்டு வந்து கேட்டா அதுல ஒரு 5-10 இருக்கும் இவ்வளவு வித்துருக்கீங்களே இவ்வளவு தாரீங்க மாமான்னு கேட்டா கடன் கொடுத்துட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டாங்க திரும்ப கேட்க மாட்டாங்க திரும்ப அந்த பிள்ளைகளுக்கு அதை சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கணும்னு பார்க்க மாட்டாங்க இல்ல மக்களே இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் தர்மம் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவாங்களே ஒழிய பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்க்கணும்னு ஒரு நாள் அவங்க அவ்வளவு கொடுத்ததுதான் இப்ப பிள்ளைங்க அவ்வளவு அன்பா அன்பியமா இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் வந்து என் தாத்தா பிள்ளைகள் வளர்ந்து நல்லா இருக்காங்க சொத்து சேர்த்து வைக்கல தாத்தா நிறைய சொத்து தாமே இவங்க தாமே சொத்து பிள்ளைங்க தான் சொத்து நாங்க இருக்கிறது நாங்க சொத்து பாசங்கள் நேசங்கள் ஏதுமேன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையும் வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வீர்கள் நீத்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போலொரு சொந்தம் பிள்ளைகள் தான் சொத்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும் சொத்து அதிகமா சேர்த்துட்டாங்கன்னா எங்க மூணருக்குள்ள சண்டை வந்துடும் ஆமா சொத்து இல்லாம இருக்கிறது நல்லது இல்ல எதுக்கு அது கடவுள் தந்த சொத்து நமக்கு போதும் அவ்வளவுதான் நமக்கு இப்ப ஆளுக்கு ரெண்டு சொத்துக்கள் தந்திருக்காங்க ரெண்டு பிள்ளைகள் ஆமா உனக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு அண்ணனுக்கு ரெண்டு பிள்ளை வேற பிள்ளைகளா ரெண்டு பிள்ளைங்க அதாவது பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னது போல பிள்ளைகள் சமாதானமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்காங்க இன்னொரு இந்த ஃபேமிலியில ஒரு மெயினான விஷயம் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது ஃபுட்டுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க வேற லெவல் விருந்தா இருக்கும் அதுல வந்து சித்தப்பா பெரிய பங்கு ஏதாவது குக்கிங் பண்ணோம்னா பெரிய அண்டாவை போட்டு கிண்டி வேற லெவல்ல இருக்கும் அந்த செலிப்ரேஷன் எல்லாம் சித்தப்பா நம்ம அடுத்து பண்றோம் அதே மாதிரி அண்ணன் வீடியோஸ்ல வந்து நிறைய அவன் இருக்கான் அதான் அண்ணன் வந்து ஃபுட் பிளாகரா மாட்டாங்க யார் சாப்பிட எதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க வந்தாங்கன்னா வயிறார சாப்பிட்டு இந்த வீடு வந்து வாழ்த்திட்டு போவாங்க அந்த மாதிரிதான் இருந்து நான் சொல்லணும் நான் இங்க வந்து எங்க வீட்டுல எல்லாம் சாதாரணமா சிம்பிளா சாப்பாடு இருக்கும் வரவங்களுக்கு கொடுப்பாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தா பெரிய பானையில சோறு வடிப்பாங்க பாட்டி பெரிய பானையில சோறு வடிச்சு எப்படியும் ஒரு 5-6 கூட்டு கறி இதெல்லாம் நிறைய செய்வாங்க நிறைய செய்வாங்க அந்த வீட்டுல நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இவ்வளவு இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு செய்யறாங்க பாட்டி யாராவது இங்க வீட்டுல வருவாங்க சாப்பிடுறதுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பெருமையா சொல்லணும்னா எங்க மாமியார் வீட்டுல சொத்து சுகத்தை விட சாப்பாடு பாத்திருக்கேன் இவ்வளவு செய்யறாங்களே இவ்வளவு சாப்பாடு செஞ்சு இவங்க மீதியாவது ஆகாது சொந்தக்காரங்களானாலும் சரி அயல்ல இருக்கிறவங்களானாலும் சரி வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொல்லிருக்காங்க எங்க உங்க சித்தப்பா எல்லாம் இவங்க தம்பி இவங்க சொந்தங்கள் எல்லாம் எப்பவுமே இங்க வந்தா சாப்பாட்டு குறைவு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மறக்காம இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் போனேன் சொல்லுவாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் சொல்லுவாங்க பாட்டி 1:30 ஆச்சு சாப்பிட்டு எங்க இருந்து நடந்து களைப்பாதானே வந்திருப்பேன் இங்க ஒரு ரவுண்டு அது ஜீரணம் இருக்கும் சாப்பிடு அப்படின்னு பாட்டி தாத்தா சாப்பாடு கொடுக்காம யாரையுமே அனுப்புனது கிடையாது சாயங்கால நேரத்துல ஒரு 20 பேர் 25 பேர் வந்து சேர்ந்துருவாங்க நான் சொல்லியிருந்த பாத்தீங்களா இன்னைக்கு சித்தப்பாங்க அத பண்றாங்க அந்த ஊர்ல அத செய்றாங்க சோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் நினைச்சது இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து டாடி கிட்ட கேட்டிருந்தேன் டாடி இந்த தாத்தா வீட்டுக்கு போணுமே அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இங்க கொஞ்சம் வர வழி எல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருக்கு பரவாயில்லையானே இல்ல டாடி எப்படி இருக்கோ அப்படியே காட்டுவோம் நம்ம சீரமைச்சு காட்டணும்ல எப்படி இருக்கோ நம்ம தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணது ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஐயா வேணும் நீ வந்து அந்த வீடியோ ஃபுல்லா அழுகுதான் அழை கலர்ல ஒரு வீடியோ இருக்கு டாடி உங்களை தான் கேக்குறான் தாத்தா இப்படி இடிஞ்சு போன மாதிரி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான் கோபம் வருது இப்படி தாத்தா வீட வச்சிருக்கீங்கன்னு அவன் கொள்ளு தாத்தா இல்ல அவன் உரிமையா சரி நம்ம பண்ணலாம் சொல்லு தாத்தா கேக்குறாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்
பாய். நான் வீடியோல சொல்லியிருந்தேன் இங்க நம்ம ஒரு டென்ட் எல்லாம் போட்டு கடை எல்லாம் வச்சிருந்தோம். கடை நாங்க கடை வச்சு வியாபாரம் பண்ணுவோம், நாங்களே சாப்பிடுவோம், நாங்களே வாங்கி நாங்களே சாப்பிடுவோம். அதுல ஒரு கண்ணாடி உடைஞ்சது ஞாபகம் இருக்கா? ஒரு ஜன்னல் எடுத்து கீழே போட்டு அது மேல ஏறி உட்காந்து கண்ணாடி வெடிச்சு. அது என்னன்னா, தாத்தா அப்போ கடை இது போயிட்டு இருந்தா, அப்போ லைனுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம், நமக்கு சந்தையில போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரும். ஆமா, நம்ம இங்க சேலுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கொட்டாய் போட்டு அதுல இருப்போம், அங்க இருப்போம். அதுல இருந்து லாஸ்ட்ல பார்த்தா நம்ம லீவுக்கு, நீ அந்த மே லீவு அந்த டைம்ல சாப்பிடுவோம், நம்மளே நாங்களே வித்து நாங்களே வாங்கி சாப்பிடுவோம். சூட்டு இதெல்லாம் நிறைய போட்டுருப்போம், அந்த பொறிக்கு இதெல்லாம் அதுக்கு இடம் வேற வாங்கி வச்சிருப்போம். அந்த இடம் வந்து அந்த கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு இடம் மிஷின் மாதிரி பண்ணி, அதெல்லாம் சரியான மெமரிஸ் அது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் தாத்தா வந்து மேஜிக்லாம் பண்ணுவாங்க, அந்த ஞாபகம் இருக்கா? டால் முட்டை அவிச்சு நான் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் கண்ணை மூடிட்டு இருப்போம், நேராக உள்ளே போய் முட்டை எடுத்துகிட்டு வந்து அவிச்ச முட்டைன்னு காட்டி எங்களை ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க தாத்தா. ஓகே, ஸோ ஹாப்பி இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணது. சரியா, நான் போகுமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ வீடு வந்து பூட்டிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு தாத்தா வீடு? ரொம்ப உடஞ்சி போயிருக்கு, ரொம்ப இதெல்லாம் உடஞ்சி போயிருக்குல்ல. சும்மாப்பா அதை ரெடி பண்ணுவோம். சின்ன சித்தப்பாவோட வீடு சூப்பரா இருக்கும், மேல எல்லாம் போய் உட்காரும் போது செம பிளசண்டா இருக்கும். ஐயா என்னையா வேட்டி மடிப்பெல்லாம் கிட்டிருக்கீங்க, நல்லா இருக்கீங்க ஐயா நீங்க இதுல. சித்தப்பாவோட ரப்பர் மரத்தை வெட்டிட்டான் இவர், இப்ப பால் வடியும் பாரு அதுல இவரு என்ன. ஆமா ஓமான்ட்டு இடிக்கு வெட்டுறதை வெட்டிட்டு சித்தப்பா பாத்துருந்தீங்கன்னா ஷேலிதான் அதை வெட்டினது, பாத்துக்கோ. நல்லா இருக்குல்ல இதெல்லாம்? ஆக்சுவலாக இப்போலாம் கிடைக்காது, இந்த வுட் எல்லாம் வச்சு சூப்பரான ஃபினிஷா. நீங்கள் பாருங்க இந்த ப்ராடக்டோட பிராண்டிங் பாருங்க, அதெல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சார் போலாமா சார்? இதுதான் எங்களோட சர்ச், சிஎஸ்ஐ கிறிஸ்துவ சபை படப்பறை.